மே 3 பரமாத்மா சிவனின் மகா வாக்கியம். அப்பா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருனா, நினைவின் ஆதாரமே அன்பு தான் சொல்கிறாரு. அன்பில் குறைவு இருந்தால் நினைவு ஒருநிலைப்பட்டதாக இருக்காதுன்னு சொல்கிறாரு. நமக்கு யாராவது பிடிச்சிருந்தா, அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருந்தால், அவங்களோட நினைவும் சதா இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவும் அதை தான் சொல்கிறாரு. நம்ம அப்பா மேலே எந்த அளவுக்கு பாசமாக அன்பாக இருக்கோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்பாவோட நினைவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒன்று பிடிச்சது ஒரே ஒரு பொருள், அது என்னன்னா இந்த உடல். ஆத்மா இந்த உடலை விடுறதுக்கு விரும்புகிறதே இல்லை, அதை எப்படியாவது பாதுகாக்கணும்னு தான் பார்க்குது. அப்பா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த உடல் வந்து ரொம்ப ரொம்ப தமோ பிரதமான சீச்சி உடலாக இருக்குது. இந்த உடலே உங்களுக்கு வேணான்னு சொல்கிறாரு. நான் இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு சரீரத்தை உடலை தரப்போகிறேன், அதனால் இப்போ இருக்கிற பழைய உடல் மேலே பற்று வைக்காதீங்க, அது முழுசாக மறந்துடுங்க. உடல் உணர்வே உங்களுக்கு இருக்கக்கூடாது, சதா ஆத்ம உணர்விலேயே நிலைச்சிருங்கன்னு சொல்கிறார் அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, சிவ தந்தையோட அறிமுகத்தை நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க நிச்சயமாக முயற்சி செய்வாங்கன்னு சொல்கிறார் அப்பா. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு சிவ தந்தை மேலே நிச்சய புத்தி நிறையவே இருக்குது. அந்த நிச்சய புத்தி கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் அது அப்படியே சந்தேக புத்தியாக ஆகிடுது. ஏன்னா மாயா அவங்கள பின்னாடி போய்கிட்டே இருந்தால் அவங்கள தோக்கடிச்சிடுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இதே அப்பாவோட ஞானத்தில் ரொம்ப சுதா அப்பாவோட ஞானத்தில் முழுமையாக இருக்கிறவங்க கூட ஒரு சில டைம் வந்துட்டு மாயாவோட தோக்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் எல்லாருக்கும் வெற்றி தோல்வின்றது சரிசமமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, உலகத்து மனுஷங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க உடல் மேலே ரொம்பவே ஒரு பற்று இருக்கும். இந்த உடல் வந்து நலமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த உடல் நல்லா இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும், அந்த பணத்தின் மூலமாக தான் சுகமாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, இந்த உடல் நல்லா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணுன்றதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது, எல்லாமே ரொம்ப பழசு, ரொம்ப பிறவியாக நீங்கள் எதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலிருந்து சங்கம யுகம் வரைக்கும் ஃபுல்லாக உங்கள் பாகத்தை ஃபுல்லாக நடித்த ஆல்ரவுண்ட் நடிகர் அப்படின்னு சொல்கிறார் அப்பா. அப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஆரம்பத்தில் எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்து பாகத்தை நடித்து 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 இப்போ நடிப்பு எல்லாத்தையும் நடித்து முடிச்சிட்டீங்க, இப்போ மறுபடியும் நம்மளோட வீடான பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார் அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, பரமாத்மா சிவன் ஒரு சிறு ஒளி புள்ளியாக தான் இருக்காது, அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவர் ஒரு நட்சத்திரமாக இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் பெரிய லிங்கமாக வச்சு கோயிலில் பாலாபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எப்போவுமே பரமாத்மா சிவன் எந்த ஒரு விஷயம் தான் வந்து ஏற்றுக்கிறது இல்லை, அதை தான் வந்து எதையுமே அனுபவிக்காதவர்னு நீங்கள் எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும்னு சொல்கிறார் அப்பா. அடுத்தப்பா சொல்கிறார், இந்த உலகம் வந்து முழுசாக அழிய போகுது, எதுவுமே மிஞ்சாது, ஃபுல்லாகவே அழிஞ்சு சாம்பலாக ஆக போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் புது உலகத்துக்கு எஜமானனா ஆவீங்க, அங்கே நீங்கள் எதையும் தேட வேண்டியது அவசியமே இருக்காது, நீங்கள் மிக பெரிய பணக்காரங்க வீட்டில் போய் பிறவி எடுப்பீங்க, அங்கே பணமோ நகையோ எல்லாம் கொட்டி கிடக்கும், நீங்கள் அங்கே உயர்ந்த தேவதைகளாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் முள்ளாக இருக்கிறவங்க அங்கே நீங்கள் மலர்ந்த மலராக ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, பக்தியில் நீங்கள் நிறைய கடவுளெல்லாம் நினச்சிட்டு மந்திரங்களை ஜெபிச்சுட்டு இருந்தீங்க, இப்போது ஞானம் கிடைச்சப்புறம் ஒரே ஒரு பரமாத்மா சிவனை மட்டும் நீங்கள் நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பரமாத்மா சிவனே நமக்கு கிடைச்சிட்டாருனா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக குஷியாக இருக்கணும். எப்போவும் சாப்பிடும்போதும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சதா நீங்கள் அப்பாவோட நினைவுலையே இருங்க. அப்போ உங்களுக்கு அந்த புது உலகத்தின் மிக உயர்ந்த ராஜ பதவியும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார் அப்பா. நீங்கள் எந்த அளவுக்கு அப்பாவோட நினைவுலையே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. ஆத்மா எப்பவுமே டயர்டே ஆகாது, இந்த உடல் தான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டா டயர்டாயதே தவிர ஆத்மா எப்பவுமே டயர்டாகாது. அதே நேரத்தில் பரமாத்மா சிவனை நினைக்கும் போது ஆத்மா ரொம்ப 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 சந்தோஷமாயிடுதுன்னு சொல்கிறாரு அப்பா. அப்பா சொல்கிறாரு, சதா அப்பாவோட நினைவின் மூலமாக யோகத்தின் மூலமாக மட்டுமே பாவங்கள் அழியுமே தவிர கங்கை தண்ணீர் மற்ற நீர்லலாம் போய் குளிக்கிறது நல்லா பாவம் அழியாது. இப்போ இருக்கிற கங்கை தண்ணீர் வந்து உண்மையான கங்கையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ மழை பெஞ்சதுனால தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கே தவிர அது உண்மையான கங்கையே கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு,
சொர்க்கம் எப்படி இருக்கும்ன்ட்டு நிறைய பேருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சொர்க்கத்தின் சாட்சாத்காரம் நிறைய பேர் இப்போ பார்த்துருக்காங்க. நீங்கள் என்னென்னலாம் இப்போ பார்த்தீங்களோ அது எல்லாமே நீங்களே அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அதனால் இப்போ நீங்கள் எல்லாரையும் சகோதர ஆத்மாவாக பாருங்கள். இந்த தூய்மை ஆகிறதுல தான் நேரம் அதிகமாகவே பிடிக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த உடலை பார்க்குறதுனால தான் இந்த காமத்தின் விஷயங்கள் வருதே தவிர நீங்கள் எல்லாரையும் சகோதரன் சகோதரனாக பாருங்கன்னு சொல்கிறாரு அப்பா. சகோதர சகோதரின்ற உணர்வு இருந்தாலும் கூட அது தப்பு. எல்லாத்தையும் சகோதரன் சகோதரனாக பாருங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்தப்ப சொல்கிறாரு, இந்த சரீரம் வந்துட்டு இப்போ முழுசாக ரொம்பவே அழுக்காக இருக்குது. அதனால் அப்பாவை நமக்கு புத்தம் புதுசாக ஒரு சரீரம் தராரு. அந்த புத்தம் புது சரீரத்தில் எந்த நோயும் இருக்காது, துக்கமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் அந்த புத்தம் புது சரீரத்தை அடிகிறதுக்கு அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா, மண்மனா பவா சதா மனதார சிவ தந்தையை மட்டும் நினைவை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறாரு. எப்பவும் அப்பாவோட நினைவிலேயே இருப்போம், அப்பாவோட வழிபடி மட்டுமே நடப்போம். அப்பாவோட அஜிவற்ற ஞானத்துக்கு கோடான கொடி நன்றிகள் அப்பா. மே 4 பரமாத்மா சிவனின் மகா வாக்கியம். அப்பா எனக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, நீங்கள் உங்களையே திருத்தணும், இதுதான் சங்கம யுகம், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், பரமாத்மா சிவன் சொன்ன ஸ்ரீமத் படி நடக்கணும். மற்றபடி அப்பாவுக்கு யார் மேலே எந்த கோபமும் கிடையாது. அப்பா அருமையான அந்த ஞான படிப்பை கொடுத்துருக்காரு. இந்த ஞான படிப்பின் மூலமாக நீங்கள் உங்களையே திருத்துங்கன்னு சொல்கிறார். இதில் எந்த பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்கிறார் அப்பா. அப்பா சொல்கிறாரு, இப்போ இந்த சங்கம யுகத்தில் ஒரு நொடி கூட நீங்கள் வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா இது புருஷோத்தம சங்கம யுகம். பரமாத்மா சிவன் குழந்தைகளாகிய நமக்கு ஞானத்தை சொல்லித்தர மிக உயர்ந்த யுகம். இது வந்து வைரத்துக்கு சமமான ஒரு யுகம். சாதாரண மனுஷனை தேவதையாக அப்பா மாற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவில் இருந்தாலே நீங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஞானம்தான் வருமானத்துக்கான ஆதாரமே. அதனால் இந்த படிப்பை ஒரு நாள் கூட விட்டுடக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்பா. ஆனால் மாயா இந்த உடல் உணர்வில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யும். ஆனால் நீங்கள் நேரடியாக அப்பாவோட யோகத்திலேயே இருந்தீங்கன்னா ஐயா அந்த ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும்னு சொல்கிறார் அப்பா. அது அப்பா சொல்கிறார், இந்த கலியுகத்துலலாம் வந்துட்டு குருக்கள் சன்னியாசிகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பக்தர்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ அவங்க ஏதாவது பேசினா நமக்கு சாபம் கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் பரமாத்மா சிவன் எப்பவுமே அப்படி கிடையாது. அவருக்கு கோபமே வராது. அவர் சதா எப்பவுமே அன்பானவராக மட்டுமே இருக்கார். அவர் கோபமே படுறது கிடையாது. அப்போ சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஞானத்தை நான் கொடுத்துருக்கேன், இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் உங்களையே திருத்துங்க, சதா நினைவு யாத்திரையில் இருங்கன்னு சொல்கிறார் அப்பா. உங்களுக்குள்ளே இருக்கிற அசுர குணம் எல்லாத்தையும் நீக்குங்க, தெய்வீக குணங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார் அப்பா. அடுத்தப்ப சொல்கிறாரு, முன்னாடி எல்லாம் வந்துட்டு பக்தியில் மாலையெல்லாம் உருட்டிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் அந்த மணி மாலையாகவே ஆக போகிறீங்க. இப்போ உங்களோட பக்தி முடிஞ்சு போச்சு, ஞானம் உங்களுக்கு கிடச்சிடுச்சின்னு சொல்கிறார் அப்பா. இந்த பழமையான இந்த கலியுக காடை முழுசாக அழிச்சு புத்தம் புது மலர்களின் தோட்டமாக ஆக்குறேன்னு சொல்கிறார் அப்பா. சிவ தந்தையோட ஞானம் எப்படி இருக்குது அப்படின்னா, கடலை ஃபுல்லாக மையாக்கி காடு எல்லாத்தையும் பேனாவாக்கி ஞானத்தில் எழுதினாலும் முழுமை அடையாது. அந்த அளவுக்கு ஞானம் அப்படி கொட்டி கொட்டி அப்பா நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு ஞானம் இருந்தாலும் இந்த ஞானம் வந்து ஒரு வினாடிக்கான விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்பாவை தெரிஞ்சிட்டாலே நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சிடும்னு சொல்கிறார் அப்பா. ஆனால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு தான் உழைக்க வேண்டியதாக இருக்குது. தங்களை ஆத்துமானு உணர்ந்து ஸ்ரீமத் படி நடந்து முழுமையாக தூய்மையாகணும், இதில் தான் உழைப்பு தேவை அப்படின்னு சொல்கிறார் அப்பா. மற்றபடி கலியுகத்தில் இருக்கிற மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு நான் அதை வாங்கிறேன் இதை வாங்கிறேன்னு எதுவுமே நடக்காது. நீங்கள் உண்மையாக இங்கே உழைச்சே ஆகணும்னு சொல்கிறார் அப்பா. அதனால் ரொம்ப ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுங்கள், ஒரு நொடி கூட நீங்கள் வீணடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. லௌகீகத்திலேயே ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்துட்டு நேரத்தை வீணடிக்காத பசங்க நல்லா படித்து நல்லா ரேங்க் வாங்கி நல்ல போஸ்டிங்கில் நல்லா வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் எந்த அளவுக்கு நேரத்தை வீணடிக்காமல் படிக்கிறீங்களோ யோகத்தில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட பாவங்களும் அழியும், உங்களுக்கு மிக உயர்ந்த பதவியும் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அடுத்து அப்பா சொல்கிறாரு,
இங்கே இப்போ உலகத்தில் நடக்கிறது எல்லாமே ஆரம்பம் முடிவு ரெண்டுமே இல்லாத அனாதியாக உருவாக்கப்பட்ட நாடகம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் அப்பா. சொர்க்கத்தில் நீங்கள் எல்லோரும் சதா ஆரோக்கியமாக இருப்பீங்க. அரை கல்பத்துக்கு நீங்கள் ஆரோக்கியமாக ஆகிறதுக்கு தான் இப்போ நீங்கள் ஒரு பைசா செலவில்லாமல் இந்த ஞானத்தை படிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறார் அப்பா. சதா சர்வ குணங்கள் நிறைந்த சம்பனங்களாக நீங்கள் ஆயிடுங்கன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு தவறும் செய்யாதீங்க. தலைகீழான விஷயங்களை பற்றி பேசவே பேசாதீங்க. எப்போவும் அமைதியாக இருங்க. பரமாத்மா சிவனை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, சிவ தந்தை வந்து கன்னிகைகள் தாய்மார்களெல்லாம் வந்து சந்நியாசம் எடுக்க வச்சிருக்காரு. அப்போ சொல்கிறாரு, இது ஒன்று ஹடயோகமோ கர்ம சந்நியாசியோ கிடையாது. இது முற்றிலும் சகயோகம் ராஜயோகம் கர்மயோக சந்நியாசம் அப்படின்றாரு. இது வந்து பரமாத்மா பகவான் சிவ பகவானே சுயமாக வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு ஆத்மா, இந்த உடல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் மறந்து உங்களை ஆத்மான்னு உணருங்கன்னு சொல்லி நம்மளை சந்நியாசம் எடுக்க வைக்கிறாரு. இதை விட ஒரு உயர்ந்த காரியம் உலகத்திலேயே நிச்சயமாக இருக்கவே இருக்க முடியாது. அப்போ சொல்கிறாரு, அரை கல்பமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கிரகணம் பிடிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப கருப்பாக ஆயிட்டீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் மீண்டும் தூய்மை ஆகணும்னு சொல்கிறாரு அப்பா. அப்போ சொல்கிறாரு, பரமாத்மா சிவனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தானம் கொடுத்துடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கலியுக சன்னியாசிகள் வந்துட்டு ஆன்மீகன்ற பேரை சொல்லி நிறைய காசு பணமெல்லாம் சம்பாதிச்சு மாட மாளிகையிலெல்லாம் பெரிய பெரிய பங்காளில் இருக்காங்க, காரில் போகிறாங்க, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த சன்னியாசிகள் மாதிரி கிடையாது. உண்மையான பரமாத்மா சிவனோட நீங்கள் குழந்தைங்க. ஈஸ்வரன் சேவையில் விதை விதைக்கிறதுக்கான மூலமாக நீங்கள் எதிர்காலத்தின் ஜென்ம ஜென்மங்களுக்கும் இவருடையாவே ஆகிருவீங்கன்னு சொல்கிறேன். நம்ம இப்போ ஒரு பிரிவில் பரமாத்மா சிவனோட குழந்தையாக இருந்தால் கல்ப கல்பமாக நம்ம அவரோட குழந்தையாகவே தான் இருப்போம்னு சொல்கிறாரு அப்பா. இது வந்து மறைமுகமான ரகசியம்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒன்று கொடுத்தா பிற்காலத்தில் நீங்கள் நூறாக அது பெறலான்னு சொல்கிறாரு அப்பா. எல்லாமே இந்த ஞானத்தின் விஷயத்தில் தான் இருக்குது. இந்த ஞானத்தின் முதல்ல நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு பொறுத்து கொள்கிறீங்களோ அந்த அளவு இறுதியில் அதே பிரபாவம் உங்களுக்கு வெளிப்படும்னு சொல்கிறாரு. அதனால் இப்போது ஒரு நொடி கூட வீணடிக்காமல் சதா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த மாயா வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி மட்டுமே நடங்கன்னு சொல்கிறாரு. அப்பாவோட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. லவ் யூ அப்பா. மே 5 பரமாத்மா சிவனின் மகா வாக்கியம். அப்பா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளாகி நீங்கள் எல்லோரும் சிவ தந்தையோட கூட நிஜ ஊக்க உற்சாகத்தோட தடை கலைப்புன்னு எல்லாத்தையும் மாற்றி சகஜமான பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சிவ தந்தையோட தைரியம் கிடைச்சிருக்கு. எங்கே தைரியம் இருக்கோ அங்கே உற்சாகமும் இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் சீரான நிலையில் நம்பர் 1 ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ பயங்கரமான விஷயங்கள் நடந்தாலும், வேதனை அளிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு பிரபாவத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் உங்களோட அமைதி சக்தியின் மூலமாக எல்லாத்தையும் மற்றவங்களோட துக்கம் வேதனைங்கிற அக்னியை குளிர்ச்சியான நீருக்கு சமமாக ஆக்குற சக யோகிகள்னு சொல்கிறாரு அப்பா. உண்மையான சக யோகி தான் உண்மையான யோகின்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. விநாசத்தின் போது கடைசியில் எல்லாரும் ஐயோ ஐயோன்னு அலரும்போது உங்களோட ஒரு துளி சக்தி தான் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு நொடிக்கான சக்திசாலியாக ஆகணும்னா நீண்ட காலமான பயிற்சி செஞ்ச ஆத்மாவால் தான் மற்றவங்களோட தாகத்தை தீர்த்து வைக்க முடியும்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, எப்போவும் உங்களுக்கு அல்ப காலத்துக்கான இச்சை அதாவது ஆசை சின்னதாக கூட இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆசைனா என்னன்னே தெரியாத சக்திசாலியான நிலையில் நிலச்சி இருக்கிறதுக்கான பயிற்சியை இப்பத்திலிருந்தே பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்பா. உங்களோட ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு மூச்சு மூலம் இடைவிடாத சேவாதாரியாக இடைவிடாத சக யோகியாக ஆகி உண்மையான யோகியாக ஆகுங்கன்னு சொல்கிறாரு அப்பா. சிவ தந்தையோட குடை நிழலில் இருக்கிறவங்களுக்கு ஐயோ இது என்னவாகும் எப்படி ஆகும் இந்த மாதிரி எந்த கவலையும் இருக்காது. அப்பா பற்றி ஞானத்தை தெரியாதவங்களுக்கு தான் எல்லா கவலையும் இருக்குன்னு சொல்கிறாரு அப்பா. கடைசியில் விநாசமாகும்போது
எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக ஆகிடும்னு சொல்கிறாரு. ஆனால் இதுவும் நன்மை அடங்கியிருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு அப்பா. ஐயோ எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. எரியிற நேரத்துலேயும் ஆஹா ஆஹான்னு இருக்கணும், தப்பிச்ச நேரத்துலேயும் ஆஹா ஆஹான்னு இருக்கணும். இதுதான் ஒரே சீரான நிலைன்னு சொல்கிறாரு அப்பா. பிராமணனோட ஸ்லோகனே ஒன்றை இழந்தோம் லட்சத்தை அடைந்தோம், இதுதான் பிராமணனோட ஸ்லோகன்னு சொல்கிறாரு. இங்கே எரியறதும் சரி காப்பாற்றப்படுறதும் சரி ரெண்டுமே நாடகம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து அப்பா சொல்கிறாரு, எப்போவும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருந்தால் தான் எதிர்காலத்தில் புது உலகத்தில் ராஜ்யத்தை அடைய முடியும்னு சொல்கிறாரு. எப்போவும் கர்ம இயந்திரத்தை உங்களோட வேலைக்காரனாக புரிஞ்சு உங்கள் அதிகாரத்தில் நடத்துகிறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை சில டைம் கர்ம இயந்திரம் உங்களை மீறி நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு அப்பா. ஒருவேளை நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சா, அதாவது கர்ம இயந்திரங்க உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் துக்கம்தான் அடைவீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே எப்பவும் குஷியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை சிரேஷ்ட ஆத்மா உயர்ந்த ஆத்மான்னு புரிஞ்சு உயர்ந்த காரியங்களை பண்ணுங்கள், உயர்ந்த பேச்சுக்களை பேசுங்க, உயர்ந்த எண்ணங்களை வைங்க. எந்த அளவு உயர்ந்த எண்ணம் வைக்கிறீங்களோ அந்தளவு உயர்ந்த உலகத்தின் அதிகாரியாகவே ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, சுயராஜ்யம் உங்களோட பிறப்புரிமை, இதுதான் உங்களை பல பிறவிகளுக்கு அதிகாரியாக ஆக்கக்கூடியதுன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம 8 மணி மாலையில் வருவோமா, 100 மணி மாலையில் வருவோமா, 16,000 மணி மாலையில் வருவோமான்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போது நாமெல்லாம் தொடக்கத்துலேயே இருக்கோமே, இப்போ வரவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக முயற்சி செஞ்சு வேகமாக போகிறாங்களேன்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, உங்களை மீது நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களை மீது முழு நம்பிக்கை வச்சு தீவிரமாக முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையலான்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, இந்த உலகத்தின் வைப்ரேஷனிலிருந்தும் மாயா கிட்டதுலேருந்தும் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணணுன்றாரு. அது என்னென்னா, எப்போவும் எனக்கு ஒரே ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாருமே இல்லைன்னு நினச்சி அவரோட அன்புலையும் அவரோட நினைவுலையும் மூழ்கிடுங்க. இதுதான் மாயாவிலேருந்து, மாயாவோட தாக்குதலேருந்து தப்புறதுக்கான ஒரே ஒரு சாதனம்னு சொல்கிறார் அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, சிவ தந்தைக்கு நெருக்கமாக ஆகணும்னா ஆன்மீக தன்மையோடு இருக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது எப்பவும் எல்லாரையும் உடலை பார்க்காம ஆத்மாவாக பாருங்கள், சிவ தந்தையை உங்களோட துணைவனாக ஆக்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, கலியுக கவர்ச்சியிலேருந்து விலகி இருக்கணும்னா நான் அழியாத பொக்கிஷங்களுக்கு எஜமானங்கிற போதையில் எப்பவும் இருங்கன்னு சொல்கிறாரு அப்பா. சிவ தந்தையோட பொக்கிஷமான ஞானம், சுகம், சாந்தி, ஆனந்தம் எல்லாமே என்னுடையதுன்னு நீங்கள் நினைங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு உரிமை உள்ளவங்களாக ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. நான் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு நினைவில் இருந்துச்சுன்னா உலக கவர்ச்சியிலேருந்து தானாகவே விலகிடுவீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, இந்த நேரம் இந்த உடலில் வரணும், அடுத்த நேரம் உடல்லேருந்து விலகி அவ்வக்த நிலையில் நிலச்சிடணும். இந்த மாதிரி ஒரு நொடிக்கான பயிற்சி பண்ணுறீங்களா, கட்டுப்படுத்தும் சக்தி உங்களுக்குள்ளே இருக்குதான்னு கேட்குறாரு அப்பா. ஏன்னா கடைசி பரீட்சை வந்துட்டு ஒரு நொடிக்கானது தான் அப்படின்றாரு. அதனால் இப்போவே எல்லாரும் தீவிர பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்பா. கடல் எப்படி மேலே அலைகளோட சத்தமாக இருந்தாலும் கடலோட ஆழத்தில் அமைதியாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வெளியில் எந்த விதமான குழப்பம் இருந்தாலும் உங்களுடைய நிலை வந்து அமைதியாக இருக்கணும். கட்டுப்படுத்தும் சக்தி உங்களுக்குள்ளே இருந்தால் தான் உலகையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறார் அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, எப்பவும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்செல்லாம் ஆடிக்கிட்டே இருங்க, உங்களை பார்த்து துக்கமானவங்களும் சுகமானவங்களாக ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ தான் அப்போட அன்பிலேயே மூழ்குவோம். இன்றைக்கி செம்ம பவர்ஃபுல்லான முரளி, ஒவ்வொரு லைனும் அவ்வளோ நமக்கு உற்சாகத்தை கொடுக்குது. அந்த உண்மையான சகயோகி ஆகணும்னு அவ்வளோ ஒரு அப்பா எனர்ஜி தர மாதிரி வார்த்தைகள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிதாப்பட ஞானத்தை படிச்சுக்கிட்டே இருப்போம், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்பாவோட அன்பிலேயே அப்பாவோட நினைவிலேயே எப்போவுமே மூழ்கி இருப்போம். அப்பாவோட அழிவற்ற ஞானத்துக்கு, அப்பாவோட குழந்தைய ஆக்கிக்கிட்டதுக்கு அப்பாவுக்கு கோடானு கோடி நன்றிகள் அப்பா.
மே 6 பரமாத்மா சிவனின் மகா வாக்கியம் அப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளாகி நீங்கள் எல்லாரும் குடும்பத்தில் இருந்தாலும் எந்த ஒரு பொருள் மேலேயும் பற்று வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால சதா பொறுப்பாளராக ட்ரஸ்டியாக இருங்க, எதன் மீதும் பற்று வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. எல்லாத்தையும் அப்பாவுக்கு முழுசாக அர்ப்பணம் பண்ணிவிட்டு எல்லாமே உன்னுடையது அப்பா அப்படின்னுட்டு நீங்கள் பிச்சைக்காரராக ஆகிடுங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, இந்த சரீரத்தின் மீது எந்த ஒரு பற்றும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகம் அழியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் இறந்து போயிட்டால் இந்த உலகமே அழிஞ்சதுக்கு சமமாக தான் உங்களுக்கு ஆகிடும் இல்லைங்களா. அது மாதிரி இப்போ உங்கள் நினைப்புக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பிச்சைக்காரர் எப்படி எல்லாத்தையும் திறந்துருக்காரோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அப்பாவுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு, நான் ஒரு தூய்மையான ஆத்மா, சக்திசாலியான ஆத்மானு ஆத்ம உணர்வுலேயே இருங்க, நான் வந்து பரந்தாமத்துலேருந்து இங்கே பாகத்தை நடிக்க வந்திருக்கேன், நான் இப்போ மறுபடியும் பரந்தாமத்துக்கு என்னோட சொந்த வீடான பரந்தாமத்துக்கு போகணும்னு நீங்கள் அதை மட்டும் நினைங்க போதும் அப்படின்னு சொல்கிறார் அப்பா. யார் இந்த மாதிரி தீவிரமாக முயற்சி செய்கிறாங்களோ, பிச்சைக்கார நிலையிலேருந்து இலவச ஆகிறாங்களோ அவங்க தான் எப்போவுமே சிவ தந்தையோட அன்பான குழந்தைங்கன்னு சொல்கிறார் அப்பா. குழந்தைகளாக நீங்கள் தான் ஏழையிலேருந்து செல்வந்தனாகவும் செல்வந்தனிலேருந்து ஏழைகளாகவும் ஆகிறீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் செல்வந்தராக இருக்கும்போது யாருமே ஏழைகள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். அதாவது நம்ம எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கே எந்த ஏஜையும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அங்கே செல்வ செழிப்பாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறார் அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, இந்த ஆத்மா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு உடல் மூலமாக தான் எல்லா காரியமும் பண்ண முடியுது, உடல் இல்லாமல் ஆத்மாவனால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதனால் உங்களை ஆத்மானு நீங்கள் உணருங்கன்னு சொல்கிறார் அப்பா. உங்களை ஆத்மானு புரிஞ்சிட்டு சிவ தந்தையை நீங்கள் நினைவு பண்ணாலே நீங்கள் தூய்மையாகி சாந்த தாமத்துக்கு போகிடலான்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை நீங்கள் தாரணை செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சுயதர்ஷன சக்கரதாரியாக நீங்கள் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியும் கிடைக்கும்னு சொல்கிறாரு அப்பா. அப்பா சொல்கிறாரு, என்னை தவிர நீங்கள் வேறு யாரையுமே நினைவு செய்யவே செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. நம்ம பக்தியில் கலப்பட நினைவாக நிறைய கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தோம், நினச்சிட்டு இருந்தோம். அப்போ சொல்கிறாரு, கலப்படம் இல்லாமல் என்னை மட்டுமே நீங்கள் நினைவை செஞ்சுட்டு இருந்தால் உங்களோட ஆத்மா வந்து பவனம் ஆகிடும்னு சொல்கிறாரு அப்பா. பதீத பாவன் ஒரே ஒரு பகவான் சிவன் மட்டும்தான்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த நினைவு மூலமாக மட்டும்தான் ஆத்மா பவனமாக ஆகுதுன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்தப்போ சொல்கிறாரு, பிரம்மா எப்படி தன்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் சிவ தந்தைக்கு அர்ப்பணிச்சுட்டு ட்ரஸ்டியாக இருந்தாரோ, எந்த ஒரு சின்ன மோகமும் இல்லாமல் இருந்தாரோ, அதே மாதிரி குழந்தைகளாகி நீங்களும் எல்லாத்தையும் அப்பாவுக்கு தானமாக கொடுத்துடுங்கன்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, பிச்சைக்காரனாக ஆகிறது எப்படி அப்படின்னா, உங்கள் நினைவுக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆத்மா அசிரீரியாக ஆகிடுன்னு சொல்கிறார், ஆகணும்னு சொல்கிறாரு அப்பா. இந்த சரீரத்தையும் உங்களுடையதுன்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றாரு. என்னுடையதுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு அப்பா. உங்களை ஆத்மானு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஆத்மாவோட வீடான பரந்தாமத்துக்கு மட்டும் போகணும்னு நீங்கள் நினைங்கன்னு சொல்கிறாரு. உடல் மேலே இருக்கிற பற்றை முழுசாக நீக்கிடுங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அப்போ சொல்கிறாரு, சிவா அப்பாவுக்கு நீங்கள் எதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அதோட பலனாக அப்பா அடுத்த பிறவியில் எல்லாமே திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, நீங்கள் எதை எனக்கு கொடுத்தாலும் நான் எதுவுமே என்கிட்ட நான் வச்சுக்கிறதுல எல்லாத்தையும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, இந்த புருஷோத்தம சங்கம் யுகம் ரொம்ப ரொம்ப மகிமைக்குரியதாக இருக்குது, பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் பரமாத்மா சிவனாகி நானே வந்து படிப்பு கற்றுத்தரேன்னு சொல்கிறாரு. அவர் ஞான கடலாக இருக்கார், இந்த ஞான கடலாக இருக்கிற ஞான அமிர்தத்தை நமக்கு அப்படியே அள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த முழு மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக பரமாத்மா சிவன் மட்டும்தான் இருக்கார். இந்த முழு நாடகத்தின் முதல் இடை கடை பற்றிய ரகசியங்களை அப்பா நமக்கு முழுசாக நமக்கு புரிய வைக்கிறாரு. அதன் மூலமாக நம்மளை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குறேன்னு சொல்கிறார் அப்பா. இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்த லக்ஷ்மி நாராயணர்களை தான் அடுத்தது துவாபர கலியுகத்தில் தேவதைகளாக வந்து எல்லாம் பூஜித்து வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம யாராவது கிட்டே போய் சொன்னால் யாருமே ஏற்றுக்கிறதில்ல, நம்புறதில்ல.
அவங்க இன்னுமே சாஸ்திரங்கள் வேதங்கள் அங்கே அதில் சொல்லியிருக்கிற கதைகள் அதையவே தான் படிச்சுட்டு அதையவே தான் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையான பகவான் சொன்ன ஞானத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, பாரதம் வந்து அமரலோகமாக சொர்க்கமாக தேவி தேவதைகளின் ராஜ்யமாக இருந்துச்சு. இங்கே தான் லக்ஷ்மி நாராயணர் உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க. இவங்களோட ராஜ்யத்தில் தான் தூய்மை சுகம் சாந்தி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ கலியுகத்தில் அமைதி ஏற்படணும்னு சொல்லிட்டு மானடெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா ஆகிடணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பா சொல்கிறாரு, இப்போ இந்த கலியுகத்தில் நிறைய மதங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க. இப்படி எல்லாம் ஒன்றா சேர முடியும். எல்லாரும் ஒவ்வொரு மதமும் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொரு தோற்றமும் வித்தியாசமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக இப்போது எல்லோரும் ஒன்றா சேரவே முடியாதுன்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஒன்றா இருந்ததுன்னா ஒரே ஒரு இடம் தான், அது என்னென்னா சாந்திதாமம், அடுத்தது சுகதாமம். அதாவது பரந்தாமத்தில் ஆத்மாக்களாகி நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தோம், அதுக்கப்புறம் சுகதாமம் வந்து சொர்க்கத்தில் நீங்கள் எல்லோரும் அமைதியாக ஒன்றா இருந்தீங்கன்னு சொல்கிறாரு. சுகதாமத்தில் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் தான் இருந்துச்சு. அங்கே யாருமே சண்டையும் போட மாட்டாங்க, வேற எந்த மதமும் கிடையாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் உலகின் அமைதியான ராஜ்யம்னு சொர்க்கத்தை சொல்லப்படுதுன்னு சொல்றாரு அப்பா. அடுத்த அப்பா சொல்றாரு, இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம்னு சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதீத பாவன் சத்கதியின் வள்ளல் வந்து பகவான் சிவன் மட்டும்தான். அவர் தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையா இருக்காரு. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையும் பாரதவாசிகள் சொன்னா கூட புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்றாரு அப்பா. முஸ்லீம் சகோதரிகள்லாம் வந்துட்டு எல்லாரையும் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த உண்மையான பாய் பாய்னா அதோட அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. பரமாத்மா சிவன் தான் நமக்கு வந்து அந்த பாய் பாய்னா நம்ம எல்லோரும் சகோதர சகோதரர்கள்ன்ற அர்த்தத்தையும் அப்பா இப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவங்க. உங்களோட நடிப்பை நடித்து சொந்த அப்பாவையே நீங்கள் மறந்துட்டீங்க, சொந்த வீட்டையும் நீங்கள் மறந்துட்டீங்க. சொர்க்கத்தின் முழு ராஜ்யத்தை கொடுக்குற பகவான் அப்பாவே நீங்கள் மறந்துட்டீங்க. இப்போ எல்லா ஞானமும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் சதா என்னோடய நினைவில் மட்டுமே இருங்க, என்னோடய புது ராஜ்யத்தில் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, பரமாத்மா சிவன் எந்த அளவுக்கு கருணை உள்ளம் கொண்டவளாக இருக்காரோ, அன்பு கடலாக இருக்காரோ, அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் கருணை உள்ளம் கொண்டவளாக ஆகணும் அப்படின்றாரு. அதாவது உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு கூட நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு அப்போ நம்ம கருணை உள்ளம் கொண்டவங்களாக ஆகணும்னு பாருங்கள். அப்பா வந்து அன்பு கடலாக இருக்கார், அதே மாதிரி நீங்களும் மாஸ்டர் அன்பு கடலாங்க. உங்ககிட்ட யாராவது வராங்கன்னா அவங்க திருப்பி சும்மாவே போகக்கூடாது, நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உங்களோட அன்பை கூட நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, நீங்கள் தீவிர முயற்சியாளராக ஆகிறதுக்குன்னு ஆசை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், அந்த விருப்பம் இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக வழியும் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்பா கண்டிப்பாக நமக்கு வழியும் கொடுத்துடுவார். சதா அப்போட அன்புலேயே மூழ்குவோம், அப்போட ஞானத்தை எப்பவும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. லவ் யூ அப்பா.